இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு நீடிப்பு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஊரடங்கு நீடிப்பானது இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஸோ அது மட்டுமல்லாமல் இன்னும் சில நாட்கள் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு நீடிக்கும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். 11/4/2020 நேற்றன்று அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவின்படி, மேலாண்மை சட்டம் 2005 குற்றவியல் சட்டத்தின் 144 30/4/2020 அன்று அரசு தரப்பில் ஊரடங்கு நீடிக்கும் என்று உத்தரவிட்டுள்ளது. கொரோனா தொற்றை நீக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை 2015 கீழ்படியும் குற்றவியல் சட்டப்பிரிவில் 144 தற்போது கட்டுப்பாட்டில் இருக்கும் அனைத்து நடைமுறைகளும் அரசு உத்தரவிட்டுள்ளது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு எந்நேரமும், அதாவது ரேஷன் கடைகளில் கிடைக்கும் சர்க்கரை 1 கிலோ, தானிய பொருட்கள் மற்றும் எண்ணெய் இது போன்ற பல இலவச பொருட்கள் எந்நேரமும் கிடைக்கும் என அரசு தரப்பில் உத்தரவிட்டுள்ளார்கள். கட்டட தொழிலாளர்களுக்கு, பதிவு சாரா குடும்பங்களுக்கு 2வது முறையாக மற்றும் பிற 1000 ரூபாய் வழங்குவதாக அரசு உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமின்றி 1 கிலோ சர்க்கரை வகைகள், அடுத்ததாக ஆயில் இது போன்ற விலையில்லா பொருட்களை அங்கு அனுமதிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இது போன்ற பிற தொழிலாளர்களுக்கும் 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் இது போன்று பல ரேஷன் கடைகளில் இலவசமாக கொடுக்க இருக்கிறார்கள். இது போன்று முன்னரே பேக்கரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார்கள் என்னவென்றால், கடைகளில் சாப்பாடு சாப்பிடும் கடைகளில் பார்சல் மட்டுமே கட்டித்தரப்படும், அங்கு சாப்பிடுவதற்கு அனுமதி கிடையாது என்று அரசு தரப்பில் உத்தரவிட்டுள்ளனர். அதுபோன்று பேக்கரி கடைகளுக்கு காலை 6 மணி டு மதியம் 1 மணி அளவில் அனைத்து பேக்கரி கடைகளும் திறந்து இருக்கலாம். அதுக்கு மேற்பட்டால் கடைகளை சீல் வைக்கப்படும் என்று அரசு தரப்பில் உத்தரவிட்டுள்ளார்கள். இது போன்று பல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எங்களோட சேனலை மறக்காமல் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.